வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, அந்த மரணம் இல்ல மம்மி மொட்டையை திரும்ப வந்து அட்டோலியோ மன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல சிடி தேய தேய பார்த்த தி மம்மி ரிட்டர்ன்ஸ். சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஸ்கார்பியன் கிங்னு ஒரு ராஜா இருந்தான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராக்கு. அவனுக்கு வேற வேலை பழப்பே கிடையாது. மற்ற நாட்டுக்கெல்லாம் போய் அங்க சண்டையை போட்டு அவங்க நாட்டை கைப்பற்றுறதான் இவன் வேலையே. இப்படி ஒவ்வொரு நாடா போய் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ ஒரே இடத்துல மட்டும் அடிச்சு ஓட விட்டுருதாங்க. அடி வாங்கினால வேற வழி இல்லாம மிச்சம் இருக்கிற ஆளுக மட்டும் ஆம்ஷியர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாலைவனத்துக்குள்ள புகுந்துட்டாங்க. பாலைவனத்துல அந்த வெயில்ல நடந்து நடந்து எல்லா பயலும் பீஸ் ஆயிட்டான். கடைசி நம்ம ஸ்கார்பியன் கிங் ராக் மட்டும் உயிரோட இருக்கான். இப்படியே நடந்துட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனும் பீஸ் ஆயிடுவான். வேற வழியே இல்லாம நீ என்ன காப்பாத்தி என் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு நீ எனக்கு உதவுனா என்னோட ஆன்மாவை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அனுபிஸ் கடவுள்கிட்ட வேண்டான். அனுபிஸ் கடவுளும் இவனோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு அங்க ஒரு தேளை அனுப்பிவிடுறா. கடும் பசியில இருந்த நம்ம ராக்கு அந்த தேல் எடுத்து கடிச்சு சாப்பிடுறான். உடனே பாலைவனமா இருந்த அந்த இடம் செல்வ செழிப்பு உள்ள நல்லா காடா மாறிடு. அதுக்கப்புறம் என்ன, அனுபிஸ் கடவுளோட பேய் படைக்கே தளபதியான நம்ம ஸ்கார்பியன் கிங் அந்த படையை வச்சு இவனோட எல்லா எதிரிகளையும் அடிச்சு தும்சமாக்குறான். இவன் வேண்டிக்கிட்ட மாதிரியே அனுபிஸ் கடவுள் அவர் படையெல்லாம் கொடுத்து இவனோட எதிரிகளை ஆள்றதுக்கு உதவி செஞ்சிட்டாரு. இப்போ நீ சொன்ன மாதிரி உன் ஆன்மாவை எனக்கு கொடுக்க வேண்டிய டைம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியன் கிங்கோட ஆன்மாவை அனுபிஸ் கடவுள் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு. அதோட அந்த பேய் படைகளும் மண்ணோட மண்ணாயிட்டு 3000 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் அந்த படைகள் திரும்ப வந்து ஆள்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பாலடைஞ்சு போன அந்த இடத்துல இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பழைய பொருள் எதுவும் கிடைக்குமான்னு ஆர்கியாலஜிஸ்ட் மாதிரி நோண்ட வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு குட்டி பையன் வேற பிறந்துட்டான். அந்த பையன் பேரு அலெக்ஸ். அவங்க ஐயா கையில ஒரு டாட்டூ மாதிரி இருக்கிறத பார்த்து, அப்பா இதே மாதிரி ஒரு டாட்டுவா நான் வெளியே பார்த்தேன் அப்படிங்க. அவன் பையன் இப்படி திடீர்னு வர்றதை பார்த்து பயந்த ஹீரோ, இல்ல சும்மா அங்கிட்டு இங்கிட்டு லாந்திட்டு கிடக்காத, ஒழுங்கா வெளியே போய் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பி விட்டுருதான். ஹீரோ உள்ள போய் பார்க்கா அவனோட மனைவி அங்க ஒரு பெரிய கல்லு கதவை திறக்க கஷ்டப்பட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கடப்பாறை கொண்டு ஒரே அடி அந்த கதவு பொந்துன்னு விழுந்துருது. உள்ள போய் பார்த்தா ஒரே தேழு ஆளுமா கிடக்கு. இவங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா, ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல இந்த இடம் காமிச்சிருக்கு. அதனால இங்க போய் பார்த்தே அவனு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்க. இவங்க உள்ள பேசிட்டு இருக்க அதே நேரம் வெளிய ஒரு 3 திருடங்க அங்க வராங்க. இந்த 3 பேர் உள்ள வர்றதை பார்த்த அலெக்ஸ் அங்க இருக்கிற ஒரு கட்ட கம்பு மேல போய் ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அப்ப திடீர்னு ஹீரோயினுக்கு பல 100 வருஷம் முன்னாடி அந்த இடத்துல இருந்த மாதிரியே தெரியுது. அவளுக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்கு, அதை தொடர்ந்துட்டு ஒரு பொண்ணு வெளியே வரா. உள்ள பார்த்தா ஏதோ ஒரு சின்ன புதையல் பட்டி மாதிரி இருக்கு. அதுக்கு 2 பேர் காவல் நிக்காங்க. வெளியே வந்த அந்த பொண்ணு ஏதோ ஒரு காம்பினேஷன் போட்டு அந்த கதவை பூட்டிட்டு போறா. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோ அந்த பக்கமா வாரான். சட்டன் இவளுக்கு நினைவு வருது, இதெல்லாம் ஒரு கனவு மாதிரியே இருக்கு, இந்த இடத்துக்கு நான் முன்னாடி வந்த மாதிரியே இருக்குன்னு ஹீரோட சொல்றா. அவன் அதை கேட்டுட்டு சும்மா விளாட்டு கேட்டத, அப்படி வந்த மாதிரி இருக்கு அந்த கதவை தொடர்ந்து கம்மி பார்ப்போம் அப்படிங்க. ஹீரோயின் நேரா போய் அந்த கதவுல இவ கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த காம்பினேஷனை போடுறா. கதவு திறந்துருது. ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. அதே நேரத்துல அலெக்ஸ் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கானா, அந்த திருடங்க ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்காங்க. இவன் கவுட்டையை கொண்டு அவங்க பின்னாடியே அடிச்சிட்டு இருக்கான். விளாட்டை பத்தியெல்லாம் நம்ம பயலுக்கு இது ஒரு சபிக்கப்பட்ட இடம் சொல்லிட்டு முதல்ல அவங்க பயப்படுறாங்க. ஆனா திரும்ப திரும்ப கவுட்டையில அடிக்க ஒருத்த மட்டும் சுதாரிச்சிடறான். அந்த 3 திருடங்கில ஒரு குண்டா மட்டும் தனியா போறான். நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்த பாதையில வரான். அந்த தேல்லாம் கிடக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு தட்டி விட்டுட்டு மெதுவா உள்ள வரான். பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க இங்க வந்திருக்காங்க தெரிஞ்சுதான் இந்த 3 திருடங்களும் இங்க வந்திருக்காங்க. அப்படி இவங்க என்னதான் எடுக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குண்டை ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள வந்து பாக்காங்க. அங்க ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை தொடர்ந்து பார்த்தா உள்ள தங்கத்துல செஞ்ச தேல் மாதிரி ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. இதுதான் அனுபிஸ் கடவுளோட பிரேஸ்லெட் தான். நம்ம ஸ்கார்பியன் கிங் கையில இருந்துச்ச அதே பிரேஸ்லெட். அதை எடுக்கவும் அந்த இடம் ஃபுல்லா ஆட ஆரம்பிச்சிருது. என்னன்னு பார்த்தா அந்த பெட்டியில போட்டிருக்கு, இந்த பிரேஸ்லெட்டை எவன் டிஸ்டர்ப் பண்றானோ அவன் நைல் நதியில இருந்து தண்ணி எடுத்து குடிப்பான்னு. ஆனா நல்லதுதானே அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். பார்த்தா அந்த நைல் நதியை அந்த இடத்துக்குள்ள உடச்சுக்கிட்டு உள்ள வந்துருது. பெட்டியை தூக்கிட்டு துண்டகான துணியகானு ஓட ஆரம்பிக்காங்க. அதே நேரத்துல அங்க அலெக்ஸான் கவுட்டை வச்சு அடிச்சிட்டு இருந்தானு ஒரு திருடன் கண்டுபிடிச்சான். நேரம் ஏறி போய் அவன் மண்டையில் 4 கொட்டு கொட்டலான்னு ஏறிட்டு இருக்கான். அப்ப அந்த மொத்த இடமும் ஆடவும் அந்த திருடன் கீழே இறங்கி நம்ம அலெக்ஸ் நின்றுட்டு இருந்த அந்த கம்பு கட்டடத்தை காலை வச்சு மிதிச்சு உடச்சிட்டு ஓடிடுறாங்க. அது கிடுகிடுன்னு ஆடவும் நம்ம பைய பக்கத்துல இருந்து தூண் மேல தாவிடுறான். அந்த தூணு சரிஞ்சு வரிசையா சுத்தி இருக்கிற எல்லா தூணும் சரிஞ்சு விழுந்துருது. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோனும் தப்பிச்சு ஓட பாக்காங்க. அந்த தண்ணி அவங்கள விரட்டிக்கிட்டே வருது. கடைசி ஒரு முட்டுச்சந்தல வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த தண்ணி அப்படியே அவங்கள நிரப்பிடுது. அந்த நேரம் பார்த்து நம்ம அலெக்ஸ் தள்ளி விட்ட தூணு ஒண்ணு பொந்துன்னு விழுந்து அந்த செவரு உடஞ்சி அந்த தண்ணியில இருந்து ஹீரோவும் ஹீரோனும் பெட்டியோட எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதுக்கு மேல இங்க எல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து லண்டன் கிளம்பிடுறாங்க. இவங்க கையில பெட்டிகள் மாட்டிக்கிட்டதை பார்த்த அந்த திருடங்க நேரா ஒரு இடம்
இடத்துல போய் இன்ஃபர்மேஷனை கொடுக்க போறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா ஹமுனா பத்ராக்கு போறாங்க. நம்ம மம்மி ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஹமுனா பத்ரால என்ன ஆச்சுன்னு. அந்த மரணம் எல்லாம் மொட்டையா செத்து போன இடம் தான் அது. இப்ப பார்த்தனா அந்த இடத்துல ஒரு 100-150 பேர் குழி தோண்டிட்டு இருக்காங்க. நம்ம மம்மி மொட்டையனோட காதலி அனாக்ஷன மூணு அங்க இருக்கா, கூடவே ஒரு மண்டையனும் இருக்கான். அந்த திருடங்க அங்க வந்து இறங்குவோம். அந்த இடமே அதிர்ந்து என்னன்னு பார்த்தா தோண்டிட்டு இருந்த ஒரு குழி குழந்து அந்த விஷ வண்டுகள் வெளியே வந்து எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்குதுகள். உடனே இவங்க ஃபிளேம் த்ரோயர் எல்லாம் வச்சு தீய விட்டு அந்த வண்டுகளை கொல்றாங்க. அப்போ இன்னொரு சைடுல இருந்து ஒரே கூச்சல், என்னன்னு பார்த்தா அந்த மொட்டையனை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்க. உடனே எல்லாரும் ஆரவாரத்தோட அங்க போறாங்க. அந்த மொட்டையன் ஒரு பெரிய ரெசின் குள்ள மாட்டிட்டு இருக்கான். உடனே நம்ம திருடங்கிட்ட அந்த பிரேஸ்லெட்டை கொடுங்க அப்படின்னு கேக்காங்க. ஆனா அந்த பிரேஸ்லெட்டை தான் ஹீரோ ஹீரோனு கொண்டு போயிட்டாங்களே, அதை எங்களால எட்டு வர முடியல அப்படின்னு இந்த திருடங்க சொல்லவும் இவனுங்க கடுப்பாயிடுறாங்க. ரெண்டு குரூப்புக்கும் சண்டை வர்ற மாதிரி இருக்கு. நம்ம அனாட்சியம் மூணு அதை தடுத்துறான். சரி அந்த பிரேஸ்லெட் இப்ப எங்கதான் இருக்குன்னு கேட்டா அதை ஹீரோவும் ஹீரோயினும் லண்டனுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி ரைட்டு, நம்மளும் லண்டனுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு அப்படின்னு அந்த திருடங்களுக்கு வேற ஒரு வேலையை சொல்லிட்டு இவங்க லண்டனுக்கு கிளம்பிடுறாங்க. இவங்க லண்டனுக்கு கிளம்புறாங்கிறத அந்த குரூப்ல ஒரு ஸ்பை மாதிரி ஒளிஞ்சிருக்கேன் ஒருத்தன் கேட்கான். இவன் யாருன்னு தெரியுதா, அந்த சேட்டோட பாடி கார்டு குரூப்போட இந்த ஜெனரேஷன் உள்ளவன், அந்த மம்மி மொட்டைய உயிரோட திரும்ப வராம பாத்துக்கிற மெஜாய் குரூப்பை சேர்ந்தவன். லண்டன்ல நம்ம ஹீரோ ஹீரோனா அப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோ என்ன சொல்றான்னா நம்ம அந்த ஆம்ஷியர் பாலைவனத்துக்கு போகணுங்க. அங்க எதுக்கு போகணும்னு கேட்டா அங்கதான் நம்ம ஸ்கார்பியன் கிங்கோட உறைவிடம் இருக்கிறதா புக்ல போட்டிருக்கான். 5000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவன் முழிப்பானாமா, அவனை எவனும் கொல்லல அப்படின்னா அனுபிஸ் ஆர்மியை வச்சு பூமியை மொத்தமா சோழி முடிச்சிருவானா. இதுதான் இதிகாசம். இவங்க போலாமா வேணாமான்னு சண்டை போட்டுட்டு இருக்கச்சுல அவங்க பையன் அலெக்ஸ் என்ன பண்றானா, அந்த அனுபிஸ் பிரேஸ்லெட் எடுத்து பார்க்கான். அது கையில சக்குன்னு மாட்டிடுது. அது மாட்டின உடனே அந்த பிரேஸ்லெட்ல இருந்து ஏதோ கண்ணுக்கு தெரியுது, ஜீசா பிரமிடு தெரியுது, அப்புறம் ஏதோ ஒரு கோயில் தெரியுது, என்னென்னமோ தெரியுது. வீட்டுக்குள்ள இது நடந்துட்டு இருக்க அந்த கெட்டவங்க குரூப் அந்த பிரேஸ்லெட் தேடி வீட்டுக்கு வெளியே கார்ல வந்து நிக்காங்க. இங்க இந்த பிரேஸ்லெட்ல இருந்து ஏதோ படம்லாம் தெரிய, ஐயோ இது நம்ம கையில மாட்டிருக்கிறது வீட்டுல தெரிஞ்சா வெளுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை துணிக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறான். அப்போ அவங்க அம்மா கீழே கையில ஒரு புக்கோட வாரா, என்னடானா இந்த வருஷம் ஸ்கார்பியன் வருஷமா, அந்த ஸ்கார்பியன் கிங்கு இந்த வருஷத்துலதான் திரும்ப உயிரோட வருவான்னு அந்த புக்ல போட்டிருக்கான். அதை கொண்டு வந்து பையன் காமிச்சிட்டு இருக்கா. அந்த வீட்டுக்குள்ள இன்னொருத்தன் சுத்திட்டு இருக்கான். இவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோனோட அண்ணன் ஜானத்தன். போன பாட்டுல ஒரு தங்க புதையலோட போவாங்களே, அதுல இருந்து ஒரு தங்க கோலை கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். அப்போ வீட்டுக்குள்ள புந்த கெட்டவங்க அவனை அலைக்க தூக்கிட்டு போய் ஒரு சேர்ல கட்டி வச்சிருக்காங்க. இவன் தான் ஹீரோன்னு நினைச்சு அந்த அனுபிஸ் பிரேஸ்லெட்டை எங்கன்னு இவனை விடுச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர்ற அனாட்சினமுனு ஒரு கருப்பு பாம்பு ஒன்னு எடுத்துக்கொண்டு வந்து இவனை பயங்காட்டுறான். அந்த பாம்பை பார்த்த பயத்துல இவனும் அந்த பிரேஸ்லெட்டை வித்துட்டேன் துளசின்னு என்னென்னவோ கதை விட்டுட்டு இருக்கான். அப்போ இவன் கையில அந்த தங்க கோல் இருக்கிறத பார்த்த மண்டைய, இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு, சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ உள்ள பூந்துறான். இல்ல யார் நீங்க என் வீட்டுக்குள்ள வந்து கிடைக்கீங்க, எல்லாரும் வெளியே போங்களா அப்படிங்க. அனாட்சினமுனு பாம்பு தூக்கி ஹீரோ மேல வீசிடுறான். ஆஹா இவங்க கொஞ்சம் டேஞ்சரான டிக்கெட் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். உடனே அவங்களுக்கும் ஹீரோக்கும் பயங்கரமான சண்டை வருது. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் அலெக்ஸும் நின்றுட்டு இருந்த ரூமுக்குள்ள கெட்டவங்க குரூப்ல புக்கர் டி மாதிரி ஒருத்தருக்கான், அவன் வந்து நிக்கான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் கையில ஒரு வாள் எடுத்து சண்டை போட ரெடி ஆகுறா. பார்த்தா அவன் மொத்தம் கூட்டமும் வந்து நிக்கி, இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம மெஜ்ஜாய் அங்க வந்து நிக்கான். நம்ம புக்கர் டிக்கும் மெஜ்ஜாய்க்கும் முன்னாடியே பகை இருக்கும் போல இருக்க, எல்லாரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. கடைசியா பிரேஸ்லெட்டை தூக்க வந்த குரூப் அந்த பிரேஸ்லெட் பெட்டியோட சேர்த்து இவங்களும் நல்லா இருக்காங்களேன்னு ஹீரோயினும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம மெஜ்ஜாய் அலெக்ஸ் எப்படியோ காப்பாத்தி கூட்டு வந்துடுறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, திடீர்னு எங்கிருந்தாலும் இவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். அப்பதான் நம்ம மெஜ்ஜாயி அந்த மண்டையனோட போட்டோவை காமிச்சு இவன் எங்க இருக்கானோ அங்கதான் உன் மனைவியும் இருப்பா அப்படிங்கவும், அலெக்ஸ் அந்த மண்டையனோட போட்டோ பார்த்து நம்ம மியூசியத்துல வேலை பார்க்கற மண்டையன் தானே இவரு அப்படின்னு அவன் சொல்லவும் எல்லாரும் உடனே மியூசியத்துக்கு கிளம்பி போறாங்க. அப்போ கார் கிட்ட ஏற போறப்பதான் நம்ம மெஜ்ஜாயி அந்த அனாட்சன மூணு பார்த்தது இவங்க பிரேஸ்லெட்டை தேடுறதுன்னு எல்லா கதையும் சொல்லிட்டு வரான். கடைசி அந்த பிரேஸ்லெட்டை கொண்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம அலெக்ஸ் அது என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துணியை விலக்கி பிரேஸ்லெட்டை காமிக்கிறான். அந்த பிரேஸ்லெட்டை போட்ட உடனே ஜிசா பிரமிடு கர்ணாக்கு டெம்பிள் அதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றான். தெரியாதனமா அந்த பிரேஸ்லெட்டை கையில போட்டியல, இந்த பிரேஸ்லெட்டை யார் கையில போட்டாலும் அது போட்டு 7 நாள்ல ஸ்கார்பியன் கிங் உயிரோட வந்துருவானா. அந்த ஸ்கார்பியன் கிங்க யார் கொல்றாங்களோ அவங்க அந்த அனுபிஸோட பேய் படைய மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்களாம். அதுக்காக தான் இந்த கெட்ட குரூப் எல்லாம் சேர்ந்து மொட்டையனை திரும்ப உயிரோட கொண்டு வர பார்த்துட்டு இருக்காங்க போல. அப்படி ஸ்கார்பியன் கிங்க யாரும் கொல்லலன்னா அவன் அந்த பேய் படைய வச்சு மனுஷங்க உள்ளத்தையும் அவன் கொண்டுருவான். மியூசியத்துக்கு போய் சேர்றாங்க. அலெக்ஸையும் ஜானத்தனையும் வெளியே நின்று காரை பத்திரமா பாத்துக்கோங்க, நாங்க திடீர்னு ஓடி வருவோம், காரை எடுத்து வர்றதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஜ்ஜாயும் ஹீரோ மட்டும் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய ரா பூஜையே நடந்துட்டு இருக்கு. நம்ம மொட்டையனை திரும்ப உயிரோட கொண்டு வர்றதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயினை ஒரு கயிறுல கட்டி ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறாங்க. செத்தவங்களுக்கு உயிர் வர வைக்கக்கூடிய அந்த கருப்பு மந்திர புத்தகத்தை பார்த்து மண்டையன் ஏதோ மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருக்கான். சடார்னு அந்த ரெசினை உடச்சுக்கிட்டு நம்ம மம்மி மொட்டையன் வெளியே வந்து நிக்கான்.
வெளியே வந்த உடனே இது என்ன வருஷம்னு கேட்கான். நம்ம மண்டையன் இதுதான் ஸ்கார்பியனோட வருஷம் அப்படிங்கான். ஆஹா, ஸ்கார்பியன் கிங்க கொல்ல வேண்டிய டைம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை சந்தோஷப்படுறான். அப்ப அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினை கட்டி வச்சிருக்காங்க. இவ்வளவு எதுக்கு கட்டி வச்சிருக்காங்கன்னா, பல வருஷம் கழிச்சு திரும்ப உயிரோட வரணும் பாத்தீங்களா, அதனால இவனுக்கு நரபலியா கொடுக்கறதுக்காக இவளை தூக்கிட்டு வந்திருக்காங்க. சரி, அந்த அனுபிஸ் பிரேஸ்லெட்டை எடுத்து போட்டு விட்டுரும் மொட்டைனுக்கு அப்படின்னு பெட்டியை திறக்காங்க. உள்ள பிரேஸ்லெட்டை காணும். உடனே கடுப்பாடுறாங்க. சரி, இவளையாவது எரிச்சுக்கணும்னு சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயினை எரிச்சு கொள்றதுக்கு ஒரு நெருப்புக்குள்ள தூக்கி போட போறாங்க. அப்ப ஹீரோ சடார்னு பறந்து வந்து ஹீரோயினை காப்பாத்துறான். நம்ம மெஜ்ஜாயி உடனே மிஷின் கன் வச்சு இலக்க ஆரம்பிச்சிடறான். உள்ள துப்பாக்கி சத்தம் கேட்கவும் அலெக்சன் ஜானத்தனும் அலறி அடிச்சு காரை ஸ்டார்ட் பண்ண பாக்காங்க. சாவி உடஞ்சிருது. ஐயோ, சோழி முடிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வேற வண்டியை தேடி போறாங்க. அப்போ உள்ள என்ன நடக்குன்னா, நம்ம மம்மி மொட்டைய ஒரு கூஜாவை கையில எடுத்து திரும்ப எல்லாரும் உயிரோட வாங்க அப்படின்னு ஏதோ மந்திரத்தை சொல்றான். உள்ள இருந்து மண்ணு மாதிரி வெளியே வந்து சட்டு சட்டுன்னு ஒரு நாலு மம்மிகள் வந்து நிக்காங்க. அதுவும் போன பாட்டுல வெறித்தனமா தாவி தாவி சண்டை போட்டாங்களே அந்த மம்மிகள். அதை பார்த்த ஹீரோ, ஐயோ இந்த மண்டைனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடுறான். வெளியே வந்து பார்த்தா கார்ல ஆளை காணும். ஒரு டாப் டக்கர் பஸ் தூக்கிட்டு வராங்க. இதுல என்ன வண்டி இது அப்படின்னு கேட்டா, இதாமே கிடைச்சது உள்ள யாருன்னு சொல்லிட்டு சட்டன் எல்லாரும் பஸ்ல ஏறி எஸ்கேப் ஆறாங்க. அந்த மம்மிகள் செவுத்தெல்லாம் உடச்சுக்கிட்டு ஓடி வருதுகள். ஹீரோவும் துப்பாக்கி வச்சு சுடத்தான் பாக்கான். ஆனா எப்படியோ ரெண்டு மம்மிகள் அந்த பஸ்ஸுக்குள்ள பூந்துருது. பயங்கரமா சண்டை நடக்கு. மெஜ்ஜாய ஒரு மம்மி போட்டு பொழந்துட்டு இருக்கு. இன்னொரு மம்மி நம்ம ஹீரோவை போட்டு வெளுத்துட்டு இருக்கு. அந்த சண்டையில ஹீரோ கையில இந்த ஷாட் கன் நழுவி போய் கீழே உள்ள மெஜ்ஜாய அந்த மம்மி போட்டதுல போறப்போ ஹீரோயினு கரெக்டா துப்பாக்கி வச்சு அந்த மம்மிய சுட்டு தெரிக்க விட்டுருதா. மேல இன்னொரு மம்மி ஹீரோவோட சங்க பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கு. அப்போ கரெக்டா ஹீரோ விரல வச்சு அந்த மம்மியோட கண்ணாமொழிய நோண்டி எடுத்துடுறான். அந்த டாப் டக்கர் பஸ் ஒரு சின்ன பாலம் வழியா போவோம். ஹீரோ கரெக்டா கீழே படுத்துடுறான். அந்த பாலத்துல இடிச்சு அந்த மம்மி சப்பி போயிருது. பசிசெல்லாம் உடஞ்சு போவ நேரா போய் ஒரு இடத்துல பஸ் நிப்பாட்டுறாங்க. எப்பா எப்படியோ மம்மிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த கெட்டவங்க குரூப் வந்து அலெக்ஸ தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் விரட்டி பிடிக்க பார்க்கான். ஆனா அந்த கெட்ட குரூப்ஸ் கார்ல எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த பிரேஸ்லெட் இப்ப அவங்க கையில கிடைச்சிட்டு. இப்படி நம்ம பயல தூக்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனும் வருத்தப்பட்டு நிக்காங்க. அப்போ அங்க மெஜ்ஜாய் வந்து சொல்றான், அதான் அவன் பிரேஸ்லெட் மாற்றப்ப ஜிசா பிரமிடு கார்னாக் டெம்பிள்லாம் கண்ணுக்கு தெரியுன்னு சொன்னே, எப்படி அங்கதான் கூட்டு போவாங்க, நம்மளும் அவங்க போறதுக்கு முன்னாடியே கார்னாக் டெம்பிள் போயிட்டுனா உங்க பையனை ஈஸியா காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கார்னாக் டெம்பிளுக்கு கிளம்புறாங்க. நம்ம கெட்டவங்க குரூப் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. ட்ரெயின்ல கார்னாக் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ட்ரெயினுக்குள்ள அந்த மூணு திருடர்களும் வராங்க. நம்ம மண்டையனா இவங்களுக்கு வேற ஒரு வேலையை கொடுத்து அனுப்பியிருந்தாங்களே, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. என்ன வேலைன்னு பார்த்தனா, ஒரு பெட்டி ஒன்று திருடிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது என்ன பெட்டினா, நம்ம இம்மோட்ட மம்மி மொட்டையனோட உடல் பாகங்கள்லாம் ஒரு ஜார்குள்ள வச்சு பூட்டியிருப்பாங்களே அந்த பெட்டி. மம்மி ஃபர்ஸ்ட் பார்ட்லயே அந்த பெட்டியை எவன் வேலைன்னு தொடனானோ அவனை நம்ம மொட்டை மம்மி விரட்டி வேட்டையாடி அவங்க தோல் சதையெல்லாம் உறிஞ்சுதான் இவன் மனுஷனா மாறுவான். அதே தெரியாத இந்த திருடங்க இந்த பெட்டியை திருடிட்டு வந்திருக்காங்க. அதை திறக்க சொல்லி அனக்ஷனம் ஒன்று சொல்றா. ஆனா திறக்கறதுக்கு இவங்க 10,000 கேட்காங்க. சரி, இந்த ரூமுக்குள்ள வாங்க 10,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போய் இவங்கள பூட்டிடுறா. என்னவே இது, நம்ம திடீர்னு ரூம்குள்ள போட்டு அடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்காங்க. திடீர்னு பார்த்தா முன்னாடி இருந்து நம்ம மம்மி மொட்டையும் ஓடி வரான். அவன் ஆளும் சைஸையும் பார்த்தோன்னே இவனுங்க அரண்டுறாங்க. துப்பாக்கி வச்சு மாட்டுத்தனமா சொல்றாங்க. ஆனா மொட்டை எனக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அதுல ஒருத்தருட ஓடி போய் கதவை தட்டி எங்களை வெளியே விட்டுருங்கக்கா அப்படின்னு கத்துறான். கதவுல சின்ன ஓட்ட வழியா அனாட்சின மூணு அந்த பெட்டியை தொடர்ந்து அந்த பேய் ஓடிடும் அப்படிங்கவும் இவன் அவசரப்பட்டு பெட்டியை தொடர்ந்துறான். அதை திறக்கவும் உள்ள இருந்து புகையா வருது. நம்ம மம்மி மொட்டையும் காணாம போயிடுறான். உடனே எல்லாரும் ரெண்டு ரெண்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அலர்ட் ஆகுறாங்க. பார்த்தா நம்ம மொட்டையன் தலையில நின்றுட்டு இருக்கான். அப்படியே மெதுவா கீழே இறங்கி வந்து அங்க இருக்கிற திருடங்களோட சதையையும் தோலையும் உரிய ஆரம்பிச்சிடறான். அவ்வளவுதான், அந்த மூணு திருடங்களோட கதை சோழி முடிஞ்சது. இங்க நம்ம ஹீரோ குரூப் கார்னாக் கோயிலுக்கு போறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹமுன பத்ராக்கு போறதுக்காக ஃபிளைட் எடுத்துட்டு போனாங்களே, அதே மாதிரி கார்னாக் கோயிலுக்கு போறதுக்காக ஃபிளைட் வச்சிருக்கணும் ஒருத்தனை தேடி வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவை பார்க்கவுமே அந்த ஒத்த கண்ணு பைலட் தெரிச்சு ஓடுறான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவும் இவனும் பழைய ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி திருட்டு வேலைகள் அந்த மாதிரி வேலைகள்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா எப்பம்லாம் இவன் ஹீரோ கூட போறானோ எல்லா வாட்டியும் இவனா இவனை துப்பாக்கி வச்சு சுட்டுருவான். அதனாலயே ஹீரோவை பார்த்தோன்னே திரும்பி எல்லாம் குண்டடி வாங்க முடியாது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஹீரோ காசை கொடுத்து அவன் வரமாட்டேங்க. ஆனா ஹீரோ கையில அந்த தங்க கோல் இருக்க பார்த்த உடனே, இதை நீ எனக்கு கொடுக்கன்னு சொல்லி நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன் அப்படிங்க சரின்னு சொல்லிட்டு டீல போட்டுருதாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம மெஜ்ஜாய வந்து நிக்கான் கூட ஒரு 12 ஆளுகளை கூப்பிட்டுட்டு. இந்த 12 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெஜ்ஜாய குரூப்பை சேர்ந்த 12 தளபதிகள். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஊருக்கு தலைவன். அங்கிருந்து ஒரு பறவை ஒன்று பறந்து வந்து நம்ம மெஜ்ஜாய கையில உட்காருது. இது பேரு ஹோரஸ். இந்த பறவையை வச்சுதான் இந்த 12 கமாண்டர்களுக்கும் இவங்க எங்க போறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு செய்தி அனுப்ப போறான். இவன் செய்தி அனுப்ப அனுப்ப இவங்க போற இடத்துக்கெல்லாம் ஒரு பெரிய படையை கூப்பிட்டுட்டு அந்த 12 தளபதிகளும் வருவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அனுபிஸோட ஆர்மி உயிர் தெளிந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள தடுத்து நிறுத்துறதுதான் இந்த படையோட வேலை. எல்லா சமாச்சாரமும் பேசி முடிச்சுக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பாக்காங்க. பிளைட்டை காணும், அங்க ஒரு பெரிய பலூன் நிக்குது.
சரி நமக்கு வாச்சதே இதுதான் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன்ல ஏறி எல்லாருமே கார்னா கோயிலுக்கு கிளம்புறாங்க. இங்க கெட்டவங்க குரூப் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கு. நம்ம மம்மி மொட்டைய அந்த திருடங்க சதையெல்லாம் உறிஞ்சி முழு மனுஷ மொட்டையா ஆயிட்டான். அங்க நம்ம அலெக்ஸுக்கு புக்கல் டீ பாதுகாப்பா உட்கார்ந்துட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணு கொல்லுதுன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் டாய்லெட்டுக்கு போனான். புக்கல் டீ வெளியே போவோம் எப்படியாவது தப்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அப்பதான் கவனிக்கான் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபிளஷ் பண்ணா நேரா ட்ரெயினுக்கு கீழே போய் தண்ணி விழுற மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்டை நவுட்டிட்டு பார்க்கான். கீழே பெரிய ஓட்டை இருக்கு. உடனே எமர்ஜென்சி செயினை பிடிச்சி இழுக்கான். ட்ரெயினை நிப்பாட்டிடுறாங்க. அலெக்ஸ் தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். ட்ரெயினுக்கு மேல இருக்கிற கெட்டவனோட அடியாளுங்க துப்பாக்கி வச்சு அவனை சுட பாக்காங்க. வெளியே வந்த மொட்டையன் அதை பார்த்தோன்னே வெறியாயிடுறான். ஏன்னா அலெக்ஸ் கையில தான் பிரேஸ்லெட் இருக்கு. அவனை சுட்டு கொண்டுட்டாங்கன்னா ஸ்கார்பியன் கிங் இருக்கிற இடத்துக்கு எப்படி போகணும்னே தெரியாம போயிடும். கடுப்பாகி போன மொட்டையன் அவன் பவரை யூஸ் பண்ணி மேல துப்பாக்கியெல்லாம் சுட்டிருந்த ரெண்டு பேரையும் தூக்கி கெஜமாடு மாதிரி வீசிடுறான். அங்க ஒரு கோயில் மாதிரி தெரியுது. அலெக்ஸ் நேரா உள்ள பூந்துடுறான். இதுதான் கார்னாக் கோயில். உள்ள போவும் அவனோட பிரேஸ்லெட்ல மறுபடி ஏதோ படம் தெரியுது. என்னன்னு பார்த்தனா அடுத்தடுத்து இவங்க போகக்கூடிய இடங்கள் அதெல்லாம் காமிக்குது. அங்க வந்த மொட்டையன் அப்படியே அலெக்ஸ தூக்கிடுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ கூட்டம் பலூன்ல பறந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ மேகத்துக்குள்ள கூடி போவோம் ஹீரோயினுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. எங்கன்னு பார்த்தா நம்ம சேட்டு காலத்துக்கே போயாச்சு. அங்க ரெண்டு பொண்ணுங்க முகமடி போட்டு சண்டை போடுறாங்க. நம்ம சேட்டு உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இமோட்ட மொட்டையனும் கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த ரெண்டு பொண்ணுங்களும் யாருன்னு பார்த்தனா ஒன்னு நம்ம ஹீரோயின், இன்னொருத்தி அந்த அனாக்சினமூன். சண்டையோட முடிவுல அனாக்சினமூன் ஹீரோயினை தோக்கடிச்சிடறான். உடனே நம்ம சேட்டு இறங்கி வந்து ரெண்டு பேரையும் பாராட்டுறான். அந்த அனுபிஸோட பிரேஸ்லெட்டை ஒரு பெட்டியில மூடி கொண்டு போறாங்க. அதை பாதுகாக்கிற பொறுப்பு தான் நம்ம ஹீரோயினுக்கு. நம்ம ஹீரோயின் யாருன்னு பார்த்தனா அந்த காலத்துல சேட்டோட பொண்ணு இருந்திருக்கா. பிரேஸ்லெட்டை பாதுகாக்கிற பொறுப்பு ஹீரோயினுக்கும் நம்ம சேட்டையே பாதுகாக்கிற பொறுப்பு அனாக்சின மூனுக்கும் கொடுத்திருக்காரு. ஏன்னா அனாக்சின மூன் தான் சின்ன வீடாச்சே. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் அனாக்சின மூணு நம்ம இம்மோட்ட மொட்டையங்கூட போயிட்டு கஜகஜா பண்றதை ஹீரோயின் பாத்திருக்கா. அப்போ கரெக்டா சேட்டை உள்ள வரவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேட்டை கொலை பண்ண பார்க்காங்க. ஹீரோயின் தான் அதை பார்த்துட்டு அந்த மெஜாய் குரூப்புக்கு சவுண்டு விட்டுருக்கா. அவங்க போய் காப்பாத்துறதுக்குள்ளேயும் சேட்டை போட்டு தள்ளிட்டாங்க. மொட்டையன் ஓடி போவோம். அனாச்சன மூணு அங்கேயே தற்கொலை பண்ணிக்கிறா. இதை கனவு மாதிரி கண்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சடார்னு அந்த பலூன்ல இருந்து கீழே அவளை பார்க்கா. ஹீரோ எப்படியோ அவளை காப்பாத்திடுறான். சுயநினைவுக்கு வந்த ஹீரோயின் நடந்த எல்லா கதையும் சொல்றா. அதை கேட்ட மெஜாயி, இப்பயாட்டி உனக்கு புரியுதால, உன் பொண்டாட்டி போன ஜென்மத்துல சேட்டோட பொண்ணா இருந்திருக்கா, உன் பையன் கையில பிரேஸ்லெட் மாட்டிருக்கு, இதுல இருந்து என்ன தெரியுது, நீ தான் அந்த உலகத்தை காப்பாத்த போறவன் அப்படிங்க. அங்க அன்னைக்கு நைட்டு கார்னாக் கோயில கெட்டவங்க குரூப் ஹால்ட்டா போட்டாங்க போலருக்க. அப்போ நம்ம புக்கல்டி அங்க வாரம். அலெக்ஸ் புக்கல்டிட்ட குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்கயா அப்படின்னு கேட்கான். புக்கல்டியும் தண்ணி கொடுத்துட்டாங்கன்னு கிளம்புறான். ஆனா அலெக்ஸ் அதை குடிக்காம மண்ணில ஊத்தி எதையோ செதுக்க ஆரம்பிச்சான். அடுத்த நாள் விடிஞ்சிருந்து நம்ம ஹீரோ குரூப் கார்னாக் கோயிலுக்கு வந்துடுறாங்க. அந்த ட்ரெயின் அங்கதான் நிக்கி. ஓடி வந்து பாக்காங்க ட்ரெயினுக்குள்ள யாரையும் காணும், அந்த கோயிலையும் யாரையும் காணும். சுத்தி முத்தி தேடி பார்த்ததுல அடுத்து அவங்க எந்த இடத்துக்கு போறாங்கிறத நம்ம ஹீரோவோட பையன் அலெக்ஸ் மண்ணிலே செதுக்கி வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்த நம்ம ஹீரோ குரூப்ஸ் பலூன்ல அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. நம்ம மெஜாயும் அந்த ஹோரஸ் பறவை காலில் எங்க போறோம் அப்படிங்கறத ஒரு சின்ன குறுஞ்செய்தி மாதிரி எழுதி வச்சு அவனோட தளபதிகளுக்கு செய்தி அனுப்பி விடுறான். இப்படியே இவங்க ஒவ்வொரு இடத்துக்கா போக போக அலெக்ஸ் அந்த இடங்கள்லாம் அடுத்து எங்க போறோங்கிறத மண்ணில செதுக்கி வச்சுட்டே போயிட்டு இருக்கான். என்ன இது, நம்ம போற இடத்துலாம் இந்த பறவை பறந்துட்டு இருக்கு அப்படிங்கறத புக்கல்டி நோட் பண்ணிடுறான். அந்த பக்கம் செய்தி கிடைக்கிற மெஜாய் தளபதிகளும் பெரிய படையை திரட்டிட்டு அவங்க போற இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் புக்கல்டி இந்த அலெக்ஸ் பையன் இப்படி எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்காங்கிறத கையங்களவும் பிடிச்சிடறான். அந்த பலூன் போயிட்டு இருக்கிறத மம்மி மொட்டையனும் பாத்துறான். நீர்வீழ்ச்சியில நீராடிட்டு இருந்த மொட்டையன் திடீர்னு அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த நீர்வீழ்ச்சியில எல்லா தண்ணியும் பெரிய சுனாமி மாதிரி எழுப்புறான். அந்த தண்ணி அந்த பலூனை விரட்டிட்டு போகுது. இவங்க உடனே பலூன்ல ஸ்பீடு எடுத்து ஓட பாக்காங்க. அந்த தண்ணியில மொட்டையனோட மவரை தெரியுது. அவன் விரட்டி வர இவங்க தப்பிச்சு ஓட கடைசியா பாத்தீங்கன்னா அந்த ஆம்ஷியர் அப்படிங்கிற அந்த பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கிற காட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு பெரிய பிரமிடு ஒண்ணு இருக்கு. அதோட உச்சியில தக தகன ஏதோ மின்ன வேலை செய்யுது. எப்படியோ இங்க வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மொட்டையன் மறுபடியும் அந்த அலைய கொண்டு வந்து மேல இருந்து இவங்களை தாக்கிடுறான். பலூனு உடஞ்சி சோழி முடிஞ்சிருது. ஆனா இவங்க எல்லாரும் எப்படியோ உயிரோட பொழைச்சிடுறாங்க. சரி ரைட்டு, இனிமேல் கால்நடையா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஜானத்தனு அந்த பைலட்டுக்கு கொடுத்துருந்த தங்க கோல ஆட்டைய போட்டு உள்ள வச்சுக்கிறான். நம்ம மெஜாயி ஹோரஸ் பறவை காலில் இந்த மாதிரி ஆம்சியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷனை எழுதி அனுப்பிடுறான். அந்த பறவை பறந்து வர்றதை பார்த்த புக்கர்டி துப்பாக்கி வச்சு துணுக்கா சுட்டு தூக்கிடுறான். அந்த துப்பாக்கி சத்தம் கேட்கவும் மெஜாய்க்கு இவனோட ஹோரஸ் பீஸ் ஆயிட்டுன்னு தெரிஞ்சிட்டு, நான் உடனே இங்கிருந்து கிளம்பணும், போய் என்னோட தளபதிகளுக்கு செய்தி கொடுக்கணும் அப்படிங்கா. என் பையனை காப்பாத்துறதுக்கு ஒன்ன நம்பிதான் வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், சரி ரைட்டு வா, மொதல் அவன் பையனை காப்பாத்தணும் எல்லாரும் கிளம்பி போறாங்க. அன்னைக்கு நைட் ஆயிருந்து காட்டுக்குள்ள கூடி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஏதோ சலகலப்பு கேக்குது. அங்க சுருங்கி போன மனுஷ தலைகள் மாதிரி ஏதோ பயங்கரமான தலைகளும் இருக்கு. ஹீரோ ஹீரோயின் ஜானத்தன் எல்லாரும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவன் பையனை காப்பாத்துறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க.
ஹீரோயினும் ஜானத்தனும் இங்கிருந்து துப்பாக்கி வச்சு ஸ்னைப்பர் மாதிரி பார்த்துக்குவாங்க. நம்ம மெஜ்ஜாயும் ஹீரோவும் உள்ள இறங்கி பையனை தூக்கிட்டு வர கிளம்புறாங்க. அப்போ அங்கே அந்த சலச்சலப்பு சத்தம் கேட்கறத கேட்டு மொட்டையை அறந்து போயிருக்கான். ஆனாலும் மொட்டை பவர்ஃபுல்லான ஆளுங்கனால தைரியமா போயிட்டு இருக்கான். அந்த கெட்டவங்களோட அடியாரில் ஒருத்தன் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற மரம் பக்கத்தில் ஏதோ தெரியுதுன்னு உத்து பார்க்க போறான். பக்கத்தில் போய் பார்க்குறான், சட்னி இழுட்டுக்குள்ளேருந்து சின்னதாக ஒரு மம்மி வந்து கதறுது. இவன் அலறிடுறான். பார்த்தா கெட்டவங்கள ஒவ்வொருத்தரா செடிக்குள்ள சட்டு 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 சட்டுன்னு இழுக்குது. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி குட்டி மம்மிகள் அந்த செடிக்குள்ள ஓடி சுத்திட்டு கிடக்குதுகள். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையா கீழே இழுத்து வச்சு குத்தி கொள்ளுதுகள். உடனே கெட்டவங்க எல்லாரும் துப்பாக்கி வச்சு அந்த குட்டி மம்மியை சுட்டு கொள்ள பாக்காங்க. அந்த கேப்ல நம்ம புக்கர் டி அலெக்ஸை வெட்டி கொண்டு அவன் கையில இருந்து பிரேஸ்லெட் எடுக்கலான்னு வந்துட்டு இருக்கான். அவன் நேரம் அலெக்ஸை வெட்ட போறப்போ கரெக்டா ஹீரோ வந்து அலெக்ஸை தூக்கிட்டு போயிடுறான். உடனே மெஜ்ஜாயும் அங்க வந்துடுறான். புக்கர் டீக்கும் மெஜ்ஜாய்க்கும் வால் சண்டை வந்துருது. ஒரு பக்கம் அந்த குட்டி மம்மிகள் நல்லவன் கெட்டவனு பாரபட்சமே பார்க்காம எல்லாவனையும் கொண்டுட்டு இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஹீரோ அலெக்ஸை தூக்கிட்டு ஓடுறான். மெஜ்ஜாய்க்கும் புக்கர் டீக்கும் நடக்கிற வால் சண்டையில மெஜ்ஜாயி புக்கர் டீயை வெட்டி கொண்டுடுறான். நம்ம ஹீரோ அவன் பையனை நேக்க காப்பாத்தி கொண்டு வந்துடுறான். ஆனா அந்த குட்டி மம்மி கூட்டம் நம்ம ஹீரோ கூட்டத்தையும் துரத்த ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் தெளிச்சு ஒவ்வொரு தசையா ஓடுறாங்க. அந்த குட்டி மம்மி கூட்டம் துரத்தி வர ஹீரோ ஒரு சின்ன பாம் எடுத்து அவங்க ஓடி வந்த ஒரு மர பாலம் மேல வீசிட்டு ஓடிடுறான். அந்த பாம் வெடிச்சு அந்த குட்டி மம்மியெல்லாம் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துருது. அந்த நேரம் கரெக்டா சூரியன் உதயமா ஆரம்பிச்சிருது. அலெக்ஸ் அந்த பிரேஸ்லெட்டை கையில போட்டு இன்னையோட கரெக்டா ஏழாவது நாள். இன்னைக்கு உதிக்கிற சூரியனோட ஒளி அந்த பிரமிடு மேல படுறதுக்கு முன்னாடியே அலெக்ஸ் அந்த பிரமிடுக்குள்ள போயிடணும். அப்படி இல்லைன்னா அவன் செத்தே போயிடுவான். சூரியன் உதிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அலெக்ஸ தூக்கிட்டு திண்டு திண்டுன்னு ஓடுறான். நேரம் ஓடி போய் சூரியன் ஒளி அந்த பிரமிடு மேல படுறதுக்கு முன்னாடியே இவங்க அந்த பிரமிடுக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. அவன் கையில இருந்து அந்த பிரேஸ்லெட்டும் தானா கலந்துருது. அப்போ அங்க வர்ற அனாட்சன மூணு ஹீரோயினா கத்தியால குத்தி கொண்டுடுறா. கொண்டுட்டு அபாட்டுக்கு மொட்டையனும் அனாட்சன மூணும் அந்த பிரமிடுக்குள்ள போறாங்க. அந்த கெட்டவங்க கூட ஒரு மண்டையை சுத்திட்டு இருந்தானே, அவன் இவங்க கலத்தி போட்ட பிரேஸ்லெட் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அவனும் பிரமிடுக்குள்ள போறான். இங்க மொட்டையனும் அனாட்சன மூணும் பிரமிடுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அனுபிஸ் கடவுள் மொட்டையனோட பவர் எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. ஏன்னா ஸ்கார்பியன் கிங் கூட பவர் இல்லாத ஒரு நார்மல் மனுஷனா சண்டை போட்டு ஜெயிக்கணும் தான் மொட்டையனோட பவரை அனுபிஸ் கடவுள் தூக்கிட்டாரு. பிரேஸ்லெட் எடுத்துக்கிட்டு மண்டைய உள்ள வரான். கீழே நிறைய தேளா கிடக்கு. அந்த பிரேஸ்லெட்டை காமிக்கவும் எல்லா தேளும் செதறி ஓடிடுது. அங்க அவனுக்கு எழுத்தாப்புல பெரிய தேள் மாதிரி ஒரு செலை இருக்கு. அதுக்கு நடுவுல கைய விடுற மாதிரி ஒரு ஓட்டை இருக்கு. எந்த ஓட்டையை பார்த்தாலும் கைய விட்டுருவான் போல இருக்க மண்டைய அந்த ஓட்டைக்குள்ள பிரேஸ்லெட்டோட கைய விடுறான். உள்ள கைய விட்ட உடனே மங்கி போய் சொங்கி மாதிரி இருந்த அந்த இடம் ஃபுல்லா தங்க கலர்ல தக தகன மின்ன ஆரம்பிக்குது. பார்த்தா அனுபிஸோட பட உயிரோட வந்துருது. அப்போ அங்க ஹீரோ ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு வரான். இல்ல நீ இவ்வளவு லேட்டா வந்துட்டியல, நான் அனுபிஸ் ஆர்மியை ஆல்ரெடி உயிர் தலை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டையை சொல்றான். அவன் பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு மண்டையை அலர ஆரம்பிக்கான். என்னன்னு பார்த்தா ஓட்டக்குள்ள விட்டுருந்த அவன் கைய சிக்கன் லெக் பீஸ் மாதிரி ஏதோ கடிச்சு குதறி வச்சிருக்கு. கையில வெறும் நல்லி எலும்பு மட்டும் தான் மிஞ்சிருக்கு. அப்ப வெளிய ஹீரோயின் செத்து கிடக்கல அவ பக்கத்துல இருக்கிற அலெக்ஸுக்கு சடார்னு ஒரு ஐடியா வருது. அந்த கருப்பு மந்திர புத்தகத்தை வச்சுதான் செத்தவங்களை உயிர் தலை வைக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உடம்பு தூக்கிட்டு அவனும் ஜானத்தனும் அந்த பிரமிடுக்குள்ள வராங்க. அந்த கருப்பு மந்திர புத்தகம் அனாட்சன மூன் தான் இருக்கு. அந்த அனாட்சன மூனை தனியா நிப்பாட்டிட்டு மொட்டைய ஸ்கார்பியன் கிங்க போய் கொண்டு நான் அனுபிஸ் ஆர்மியை கண்ட்ரோல் எடுக்க போறேன்னு போறான். இங்க அனுபிஸ் ஆர்மி ஃபுல்லா முழிச்சு நிக்கிறீர்கள். அவங்களை எதிர்த்து மெஜ்ஜாயி படம் ஃபுல்லா நிக்காங்க. உள்ள அனாட்சன மூன் இருந்து அந்த புக்கை எப்படியாவது புடுங்கணும்னு சொல்லிட்டு ஜானத்தன் போய் அவளை சண்டை கிழக்கான். அவளும் இவெல்லாம் ஒரு ஆளா மூக்கல நாலு குத்து குத்திட்டு வரலாம் சண்டை போட போறா. அந்த கேப்ல அலெக்ஸ் அந்த புக்கை ஆட்டை போட்டுறான். இன்னொரு பக்கம் நம்ம மொட்டைய ஸ்கார்பியன் கிங்க வெளியே சண்டைக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய பெல் ஒன்னு இருக்கு, அதை போட்டு மாங்கு மாங்குன்னு அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்க வரவும் மொட்டையனுக்கும் அவனுக்கும் சண்டை நடக்கு. ஒரு பக்கம் மொட்டையனுக்கும் ஹீரோக்கும் சண்டை நடக்கு, இன்னொரு பக்கம் ஜானத்தனுக்கும் அனாட்சன மூனுக்கும் சண்டை நடக்கு, இன்னொரு பக்கம் வெளியே அனுபிஸ் ஆர்மிக்கும் மெஜ்ஜாய் படைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ அலெக்ஸ் அந்த புக்ல உள்ள மந்திரத்தை கரெக்டா படிச்சுட நம்ம ஹீரோயின் மறுபடியும் உயிரோட வந்துடுறா. வந்து ஜானத்தனை தள்ளி விட்டுட்டு அனாட்சன மூன் கூட இவ சண்டை போட ஆரம்பிச்சிடறா. போன ஜென்மத்தில சண்டையில் நீ ஜெயிச்சிருப்ப, இந்த வாட்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனாட்சன மூனை அடிச்சு ஓட விட்டுருதா. அங்க நம்ம ஹீரோவும் மொட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு நிலமெல்லாம் அதிர்ற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அவங்க முன்னாடி இருந்த அந்த கதவு திறக்குது. உள்ள இருந்து நம்ம ஸ்கார்பியன் கிங் ராக்கு உண்மையிலே ஸ்கார்பியனாவே மாறி வாரான். பெருசா தேல் மாதிரி உடம்பு கொடுக்கு கால்லாம் வச்சுக்கிட்டு மேல் உடம்பு மட்டும் மனசப்பாய மாதிரி இருக்கு. மூஞ்சி முறை எல்லாம் வெளியே வந்து அப்படியே முறைச்சு பார்க்கான். யார் இந்த ரெண்டு பைபிளும் நம்ம இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுல அப்படின்னு. அதுல மொட்டை மொத ஆள தெரிச்சு ஓடுறான். உடனே நம்ம ஸ்கார்பியன் கிங் அவனை விரட்டி போய் கொல்ல போறான். சடார்னு மொட்டை மண்டி போட்டுறான். நான் உங்க அடிமை, அந்த பையதான் உங்களை கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோவை கை காட்டிடுறான். உடனே ஹீரோ தெளிச்சு ஓடுறான். ஸ்கார்பியன் கிங் பின்னாடியே அவனை துரத்திட்டு போறான். கைய பறி கொடுத்த மண்டைய பாவம் போல மெதுவா அங்க நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தலதளிக்க ஓடி வந்துட்டு இருக்கான். பின்னாடி ஸ்கார்பியன் கிங் விரட்டி வரான். அவனை பார்த்தோன்ன மண்டைய ஓட பார்க்கான். இல்ல நீ யாருல உள்ள வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஸ்கார்பியன் கிங் அவனை தூக்கிட்டு போயிட்டு துண்டு துண்டா பிச்சு எரிஞ்சிடுறாரு. அந்த கேப்ல ஹீரோ ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அங்க பாத்தனா இவன் கையில இருக்கிற டேட்டு மாதிரியே அங்க இருக்கிற சிலையிலையும்
டேட்டூ இருக்கு. அது ஒரு டிராயிங். அந்த டிராயிங்ல இருக்கிற ஆளோட கையில அந்த டேட்டூ இருக்கு. இன்னொரு கையில பாத்தீங்கன்னா நம்ம ஜானத்தன் வச்சிருக்கிற தங்க கோல் இருக்கு. பார்த்தனா அது தங்க கோலே கிடையாது, அது ஒரு தங்க ஈட்டி. அந்த ஈட்டிய வச்சுதான் ஸ்கார்பியன் கிங்க கொல்ல முடியும்னு போட்டிருக்கு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம அலெக்ஸும் ஜானத்தன் அங்க ஓடி வராங்க. அவன் கையில அந்த தங்க கோல் இருக்கிறத பார்த்த ஹீரோ எல்லாம் அதை திருகு, அதுக்குள்ள இருந்து ஈட்டி மாதிரி வரும்னு கத்திட்டு இருக்கான். ஜானதனும் அதை திருகுனா ஈட்டி மாதிரி வெளில வந்துருது. உடனே நம்ம ஹீரோயின் அந்த ஈட்டியை வச்சு ஸ்கார்பியன் கிங்க கொல்லல ஜானதனு, நீ கொன்னா அனுபிஸ் ஆர்மி உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் அதை திரும்பி நீ நரகத்துக்கே அனுப்பி விடுன்னு கத்துறா. இவனும் பெரிய ஜாவலின் த்ரோ பிளேயர் மாதிரி அந்த ஈட்டியை தூக்கி வீசுறான். மொட்டை கரெக்டா அந்த ஈட்டியை பிடிச்சி சுத்தி நிப்பாட்டிடுறான். ஆண்டங்கொய்யால மொட்டை அனுபிஸ் ஆர்மியை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்த ஈட்டியை கொண்டு நேரம் ஸ்கார்பியன் கிங்க எதிராக வீசுறான். அது அவனை போய் குத்த போறப்பவன் கரெக்டா ஹீரோ அந்த ஈட்டியை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்துடுறான். உடனே அந்த ஸ்கார்பியன் கிங்கு ஹீரோவை விரட்டி போறான். ஒரு பள்ள மாதிரி இருக்கு, அதுல விழப்போன ஹீரோ நேர ஈட்டியை கொண்டு ஸ்கார்பியன் கிங்கு வயிற்றுல ஏந்திடுறான். அவன் அந்த ஈட்டியை வயிற்றுல ஏந்தவும் ஸ்கார்பியன் கிங்கு டம்முனு வெடிச்சு அந்த இடம் ஃபுல்லாக கருப்பா புகை மாதிரி பரவுது. அங்க மெஜாய் படையை எழுத்து சண்டை போட்டுட்டு இருந்த அனுபிஸ் ஆர்மி எல்லாருமே மண்ணா மாறிடுறாங்க. வெளியே வந்து அந்த கருப்பு புகை பிரமிடுக்குள்ள போகவும் அந்த மொத்த இடமே இடிஞ்சு உள்ள ஆரம்பிக்கு. பார்த்தா நம்ம ஹீரோவும் மொட்டையனும் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்திருக்காங்க. அந்த பள்ளத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான பேய்கள் அவங்கள நரகத்துக்குள்ள இழுக்க பாக்குது. எப்படியோ பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் வேற இடிஞ்சு உள்ள ஹீரோ ஹீரோயினா எப்படியாவது இங்கிருந்து ஓடிட்டு தப்பிச்சிருங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்னதான் கல் உளுந்தாலும் மண்ணு உளுந்தாலும் ஓடி வந்து நம்ம ஹீரோவை தூக்கி காப்பாத்துறா. மொட்டையனும் அனாட்சினமுனை காப்பாத்த கூப்பிடுறான். ஆனா அனாட்சினமுனு இவனை விட்டுட்டு ஓடுறான். அதை பார்த்து மனசுடைஞ்சு போன நம்ம மொட்டையன் கையை விட்டுட்டு அவனே பேய்களுக்குள்ள விழுந்துடுறான். அங்கிருந்து தப்பிச்சு போக பார்த்த அனாட்சினமுனு அங்க இருக்கிற தேல் கிடங்குக்குள்ள உழவும் அந்த தேலும் விஷம் வண்டுஞ்சாது அனாட்சினமுனு அரிச்சே கொண்டுதுகள். ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்த ஜானத்தன் அலெக்ஸ் எல்லாரும் சேர்ந்து வெளியே ஓடி வராங்க. பார்த்தா அங்க இருக்கிற அந்த மொத்த காடும் அந்த பிரமிடுக்குள்ளேயே போகுது. இந்த இடம் மொத்தமும் ஒண்ணுமே இல்லாம அழிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பிரமிடோட டாப்புக்கு ஏறி போயிடுறாங்க. ஐயோ இதுக்கு மேல ஓடுறதுக்கு இடம் இல்லையே, நம்ம கதை சோழி முடிஞ்சிரும் போலக அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே நம்ம பைலட்டு அந்த பலூனை தூக்கிட்டு வந்துடுறான். எப்படியோ ரிப்பேர் பண்ணிட்டான் போலக. அங்க தூக்கிட்டு வந்து எல்லாரும் உடனே உள்ள ஏறுங்கன்னு அவன் கத்தவும் கடகடன் எல்லாரும் ஏறுறாங்க. நம்ம ஹீரோவும் ஜானத்தனும் கடைசியா அதுல தொத்திக்கிறாங்க. அந்த பலூனு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தலையில தொங்கிட்டு இருந்த ஜானத்தனு அந்த பிரமிடு மேல இருந்த அந்த வைர கல்ல கையில தூக்கிடுறான். கரெக்டா அந்த இடம் வெடிச்சு செதறவும் நம்ம ஆளுகளும் பலூன்ல நீட்டா எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம மெஜாய் கீழே இருந்து நன்றி சொல்ற மாதிரி பார்க்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பலூன்ல உட்காந்துட்டு வழக்கமான ஹாலிவுட் படத்துல முடியற மாதிரி ஒரு கிஸ்ஸ போட அதோட படம் முடியுது.